இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து காலங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம், தயை செய்யும் காலம், சோதனையின் காலம், குறித்த காலம், ஏற்ற காலம் என்று சொல்லி ஒவ்வொரு காலங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் ஒரு காலத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 19:43. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லீராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். நாம் இதை வாசிக்கிற பொழுது ஒரு பயங்கரமான ஒரு வசனமாக இருக்கிறது. நமக்கு மிகவும் ஒரு கஷ்டத்தை, ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. இதிலே நாம் ஒரு காலத்தை பார்க்கிறோம், சந்திக்கும் காலம். சந்திக்கும் காலத்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு இரட்சகராக அனுப்பினார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, அவர்களை சந்திக்கும்படியாக பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த யூத ஜனங்களுக்கு அனுப்பினார். உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது, எத்தனையோ மக்கள் இருக்காங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தது அந்த இஸ்ரவேல் தேசத்தில், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அந்த யூத ஜனங்கள் மத்தியில் தான் அவர் பிறந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் அவரை என்ன செய்யவில்லை, அறியவில்லை. அதான் யோவானில் நம்ம பார்க்குறோம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை அறியவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியவில்லை. ஆண்டவர் ஜனங்களை தேடி வந்து நிற்கிறார். முகமுகமாக, இரட்சகராக நல்ல உபதேசங்களை கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்த உபதேசங்களை கொடுக்கிறார். நற்கிரியைகளை செய்கிறார். எல்லாவற்றையும் கண்ணால் பார்க்காங்க. ஆனாலும் கூட அந்த காலத்தை அவர்கள் என்ன செய்யலை, உணரவில்லை. அந்த சந்திக்கிற ஆண்டவர் அவர்களை சந்திக்கிற காலத்தை அந்த யூத ஜனங்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஒரு சிலர் மாத்திரமே அந்த சந்திக்கிற காலத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். வேதபாரகர், பரிசேயர், வேதத்தை நன்கு கற்றவர்கள் அவரை என்ன செய்யவில்லை, அறியவில்லை. அந்த காலத்தை அவர்களால் பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை. அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த மேசியா இவர்தான் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே ஆண்டவர் கண்ணீரோடு சொல்கிறார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே துக்கப்படுகிறதை, கண்ணீர் வடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உன்னை சந்திக்கிற காலம், நான் உன்னை தேடி வந்து நிற்கிறேன். உங்கள் மேல் வைத்த அன்பின் மிகுதியினால் நான் பரலோகத்திலிருந்து இறங்கி உங்களை தேடி வந்து நிற்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை என்ன செய்யவில்லை, இந்த காலத்தையும் என்னையும் நீங்கள் என்ன செய்யலை, அறியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கண்ணீர் விட்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரும் கூட நிறைய ஜனங்களை ஆண்டவர் சந்தித்தார். சகேயுவை பார்க்கிறோம். சகேயுவுக்கு ஒரு சந்திக்கும் காலத்தை ஆண்டவர் கொடுத்தார். சகேயு இயேசுவை சந்திக்கிற ஒரு காலம் சகேயுவுக்கு கிடைத்தது. தனிப்பட்ட முறையில் அவன் இயேசுவை சந்திக்கிறான். அந்த சந்திப்பிலே, அந்த சந்திக்கிற காலத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ள அந்த உரையாடலிலே, ஆண்டவரே, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாலத்தனையாக அதை நான் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த காலத்தை, அந்த கடவுள் அவனை, ஆண்டவர் அவனை சந்திக்கிற அந்த காலத்தை அந்த சகேயு பயன்படுத்தி கொண்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. காரணம் என்ன? ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்கிறது, அந்த ஒரு காலம் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த காலத்தை அவன் என்ன செய்து கொண்டான், பயன்படுத்தி கொண்டான். அடுத்ததாக சமாரியா ஸ்திரீ, அவளுக்கு ஒரு சந்திக்கிற காலம் அங்கு வந்தது. ஆண்டவர் அவளை சந்திக்கிற ஒரு காலம், ஆண்டவர் அவளை சந்திக்கிறார். தாகத்துக்கு தாய் என்று சொல்லி அவளோடு ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுது அவள் கண்டுகொள்கிறார், இவர்தான் மேசியா என்று சொல்லி அவள் ஆண்டவரை கண்டுகொள்கிறாள். அந்த சந்தர்ப்பத்தை அவள் பயன்படுத்தி கொள்கிறாள். உடனே அவள் என்ன செய்கிறாள், ஊரில் போய் சொல்லுகிறாள், அவர் கிறிஸ்துதானோ, வந்து பாருங்கள், என்னோடு அவர் பேசினார், நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொன்னார், அவர் கிறிஸ்துதானோன்னு வந்து பாருங்கள் என்று சொல்லி அவள் அந்த சமாரியரிடத்தில் போய் சொல்லுகிறாள். அந்த சந்திக்கிற காலத்தை அவள் பயன்படுத்தி கொண்டாள். ஆண்டவரை அவள் ஏற்றுக்கொண்டாள். இந்த சமாரியா ஸ்திரீ ஒரு பெரிய இரட்சிப்பை அவள் பெற்றுக்கொண்டாள். அடுத்ததாக சிலுவையிலே ரெண்டு கள்ளர்களை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ கள்ளர்கள் இருக்கிறார்கள் சிறைச்சாலையிலே. ஆனால் இந்த ரெண்டு கள்ளர்களுக்கும்
ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. ஆண்டவரை சந்திக்கிற ஒரு காலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன், ரெண்டு பேருமே சிலுவையின் அருகாமையிலே அவர்களும் சிலுவையிலே அடிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரை போல அவர்களும் என்ன செய்கிறார்கள், சிலுவையிலே அடிக்கப்படுகிறார்கள். ஒரு நெருக்கம், ஒரு சந்திக்கிற காலம், அவங்களுக்கு மூன்று பேருக்கும் ஒரு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு காலம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு கள்ளன் அந்த சந்திக்கிற காலத்தை அவன் என்ன செய்து கொண்டான், பயன்படுத்தி கொண்டான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும். அவன் அந்த காலத்தை சந்திக்கிற காலத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். அதே நேரம் இன்னொரு கள்ளன், இந்த இடது பக்கத்தில் உள்ள கள்ளனும் அதே மாதிரி தான். ஆனால் அவனால் அந்த காலத்தை, அந்த சந்திக்கிற காலத்தை அவன் என்ன செய்யலை, பயன்படுத்தலை. ஆனால் ஒருவன் அதை என்ன செய்தான், அந்த காலத்தை பயன்படுத்தி அவன் பரதீசை அடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடது பக்கத்து கள்ளனால் அந்த சந்திக்கிற காலத்தை அவன் அறியாமல் என்ன செய்து விட்டான், அவன் மரணமடைந்து விட்டான். அவன் அதை பயன்படுத்தாமலே அவன் போய்விட்டான். அவன் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு காலம் கிடைக்கிறது, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதை ஒருவன் பயன்படுத்தினான், ஒருவன் பயன்படுத்தவில்லை. அடுத்ததாக ஆண்டவர் சவுலை சந்திக்கிறார். சவுலை சந்திக்கிறார். அந்த ஒளியின் மூலமாக தமஸ்குவுக்கு போகும்போது அந்த சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். சவுலுக்கு அது சந்திக்கும் காலம். கர்த்தர் சவுலை சந்திக்கிற அந்த காலம், உடனே அந்த சந்திப்பின் காலத்தில் அந்த சந்திக்கும் போது அதுக்கு கீழ்ப்படுகிறார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், ஆண்டவர் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது கேட்ட கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி கேட்டபோது ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை, எதற்காக அவரை சந்தித்தார் அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நீ தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த சந்திப்பின் காலத்தை அந்த சவுல் என்கிற பவுல் பயன்படுத்தி கொண்டார். அதை அவர் அலட்சியம் பண்ணவில்லை. உடனே அதை என்ன செய்து கொண்டார், ஆண்டவர் தன்னை சந்தித்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் அவர் மாறினதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு மனுஷனை பார்க்கிறோம், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கிறான். அவன் ஒரு ஆண்டவருடைய சந்திக்கிற ஒரு காலம், ஆண்டவரை வந்து சந்திக்கிறான். ஆனால் அவனுக்கு அவனுடைய அந்த அவனுடைய முடிவு என்ன ஆயிற்று, அவன் துக்கமாய் போய்விட்டான். யாருமே ஆண்டவர்கிட்ட வந்து துக்கமாக என்ன செய்யலை, போகலை. இந்த ஐஸ்வர்யம் உள்ள அந்த வாலிபன் மாத்திரம் தான் என்ன செய்தான், துக்கமாய் போய்விட்டான். அவன் நல்லா சந்திக்கிற ஒரு காலம், ஆண்டவரோடு நல்லா பேசுகிற ஒரு நேரம், ஆனால் அவனுக்கு அதில் பலன் இல்லாமல் அவன் துக்கத்தோடு போய்விட்டான். இதே இது நிக்கோதேமுவை நாம் பார்க்குறோம். நிக்கோதேமும் ஆண்டவரை சந்திக்கிறான். ரெண்டு பேருக்கும் ஒரு சந்திக்கிற காலம், ஆண்டவரை அவன் சந்திக்கிற காலம். ஆண்டவரிடத்தில் அவன் கேள்வி கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லுகிறார், இஸ்ரவேலில் நீ போதகனாய் இருந்தும் இவைகளை அறியவில்லையா என்று சொல்லி மறுபிறப்பை குறித்து ஆண்டவர் அந்த நிக்கோதேமுக்கு அழகாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உண்மையாகவே நிக்கோதேமு ஆண்டவரை அந்த சந்தித்த காலத்தை பயன்படுத்தி கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர் விசுவாசம் வைத்தார். அந்த சந்திப்பு வீணாக போகவில்லை, அந்த உரையாடல் வீணாக போகவில்லை. அந்த சந்திக்கும் காலத்தை சரியானபடி அந்த நிக்கோதேமு பயன்படுத்தி கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கும் கூட இப்படிப்பட்ட காலங்களை கொடுக்கிறார். இந்த காலங்கள் ஆண்டவர் நம்மை சந்திக்கிற காலங்கள் தான். ஒவ்வொரு நாளும், நம் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை சந்திக்கிற காலங்கள். இந்த கொரோனா நேரங்கள், இந்த ஊரடங்கு நேரத்தில் நம்ம அதிகமாக வீட்டில் இருக்கிறோம். பிள்ளைகள், வாலிபர்கள் அதிகமாக வீட்டில் இருக்காங்க. இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது நம்மை சந்திக்கிற காலம். ஒரு நாளில் படிப்பு படிப்புன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தாங்க பிள்ளைகள் எல்லாரும். படிப்பு டென்ஷன், வேலை வேலைன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தோம், நேரமே இல்லை. ஆனால் இப்போ நமக்கு நேரமே போகலை. அந்த அளவுக்கு நம்ம எப்படி இருக்கோம், ஃப்ரீயாக இருக்கோம். இது ஆண்டவர் நம்மை சந்திக்கிற காலம். இந்த காலத்தை நம்ம வீணாக்கணும்னு சொல்லி சொன்னால் இனி ஒரு காலம் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஒவ்வொரு சந்தர்ப்பம் தான் கிடைக்கும். இந்த காலத்தை நம்ம வீணாக தொலைக்காட்சியிலையும் செல்ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் இருந்து நம்ம நேரத்தை நம்ம வீணாக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த இடது பக்கத்து கள்ளனுக்கு அந்த சந்திக்கும் காலத்தை அவன் அறியாமல் போனது போல், அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் அறியாமல் போனது போல நம்முடைய நிலைமையும் ஆகிவிடும். நிறைய நேரம் இருக்குது. இந்த காலத்தை நாம் என்ன செய்யலாம், பிரயோஜனப்படுத்தலாம். இது ஆண்டவர் நம்மை தேடி வருகிற காலம், நம்மோடு இடைபடுகிற காலம், நம்மை சந்திக்கிற காலம். இந்த காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த சகைவை போல, அந்த சமாரியா ஸ்திரீயை போல, சிலுவையிலே அறையப்பட்ட அந்த வலது பக்கத்து கள்ளனை போல, அந்த பவுலை போல, இந்த நிக்கோதேமுவை போல, இந்த காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆம். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம்.
எங்கள் நல்ல ஆண்டவரே, நர்மையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஒரு நல்ல காலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. சந்திக்கும் காலம், நீர் எங்களை சந்திக்கிற காலம் ஆண்டவரே. இந்த காலத்தை ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொள்ளட்டும் அப்பா. எத்தனையோ செய்திகள் மூலமாக, வேத வசனங்கள் மூலமாக, ஆலய ஆராதனைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக நீர் எங்களை சந்திக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த காலத்தை பயன்படுத்த கிருபை தாங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.